அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தகொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள். மனை மாற்றி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றித்து ஆயினும் இல். இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை. இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? பெண்ணிர் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். இல் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயன் உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது. பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேரீர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். புகழ் புரிந்து இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோர் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லத்தவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மகளை பெறுதலே அதற்கு நல் இலக்கலம் என்றும் கூறுவர். நன்றி வணக்கம்.